ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்க ஆன்லைனில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம், அவரை பாடப் போகிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். வீட்டில் இருக்கிற எல்லாரும், குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதனால் எல்லாரும் கண்களை மூடி, வீடுகளிலே தான் நாம் ஆராதிக்கிறோம். முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த நாளின் ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. நம்முடைய வீடுகளிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நாளிலே இறங்கி வர வேண்டும். குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே சந்திக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கிருபைக்காக அவரை நோக்கி பார்ப்போம். இன்றும் பிரசன்னத்தில் நீக்கிறோம் கீருபையா, இன்றும் பிரசன்னத்தில் சொல்லுங்க நீக்கிறோம் நீக்கிறோம் கீருபையா, என் கீரியை அல்ல கீருபை பிரசன்னத்தில் என் பலனினால் அல்ல நீக்கிறோம் கிருபையா, என் கிரியை அல்ல கிருபையா, நீக்கிறோம் பிரசன்னத்தில் என் கிரியை அல்ல கிருபையா. நேசித்து வழி நடத்தி வருகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் வீடுகளில் இருந்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்க நாங்கள் இன்றைக்கு முழங்கால் படியிட்டு இருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. என் திருச்சபையார் பல இடங்களிலிருந்து இந்த நாளில் உம்மை ஆராதிக்கிற இந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. உம்முடைய மகிமை வீடுகளிலே இறங்குவதாக ஆண்டவரே. உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த நாளிலே உம்மை முழு பலத்தோடு பாட, முழு மனதோடு ஆராதிக்க, முழு உள்ளத்தோடு திறந்த இருதயத்தோடு உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மரியாள் மார்த்தாளுடைய வீட்டிலே வந்த தெய்வமே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சகேயுடைய வீட்டிலே வந்த தெய்வமே, பேதுருடைய வீட்டிலே வந்து அற்புதங்களை செய்த ஆண்டவரே, இன்றைக்கும் வீடுகளிலே ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பதாக அப்பா. தொடர்ந்து மகிமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 49வது பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த பாடல் தான் 49வது பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசுவுக்கே மகிமை. ஏன் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம்? கீழே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தார்,
கணக்கில்லாத நன்மைகள் கிருபாசனத்தில் வரும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஜபங்களை கேட்டிருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். திருச்சபையார் வீடுகளிலே ஆராதிக்கிறோம், எல்லாரும் பாடுவோம். சில நேரங்களிலே பெரிய டிவி வச்சிருக்கிறவங்க உங்களுக்கு அதுக்கு போதுமான சத்தம் இருக்கும், அதனால் நீங்கள் நல்லா பாடலாம். ஒருவேளை மொபைலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், நாங்கள் பாடுற சத்தத்தோடு நீங்களும் இணைந்து பாடுவது சிரமமாக இருக்கும். ஆனால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், கொஞ்சம் நாங்கள் தொடங்கி விடுகிறோம். நீங்களாக சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை கரங்களை தட்டி பாடுங்கள். 49வது பாடல், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ, ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே சிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் பாடி மகிழுவோ, ஆண்டவர் இயேசுவை சுவை கொண்டாடுவோ. கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ, ராஜாதிராஜன் ஆதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் ஆமென். தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசனத்தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசனத்தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ, ராஜாதி ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பாடுங்க, ராஜாதி ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே, கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே, ஆமென். கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா, அற்புதமான சிருஷ்டிகரே. விசுவாசம் கற்றறிந்தோ, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏற எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தா,
காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தார் கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தார் காட்டு புஷ்பத்தை ஸ்தோத்திரம் ஏறெழு ராஜாதி ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தார் கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம் ஆமென் எவ்வளவு நன்மைகள் கர்த்தர் செய்தார் குடும்பத்திலே கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம் அல்லேலூயா ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை எல்லாரும் சேர்ந்து ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை ஒரு முறை கூட ராஜாதி ராஜாதி ராஜன் கர்த்தர் சத்தத்தை கேட்கிறார் நல்ல முழு பலத்தோடு இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை இன்னொரு முறை கூட ராஜாதி ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை ஹல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இயேசு என் பரிகாரி இன்ப இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாளெல்லாம் அதை நீங்கள் நல்லா உணர்ந்து பாடணும் என்னடா இந்த பாட்டே தானா இதே பாட்டா எத்தனை வருஷமா 20 வருஷமா பாடுறோம்ல நீங்கள் கூட நினைப்பீங்க என்னடா இவங்களுக்கு புது பாட்டே தெரியாதா பழைய பாட்டை தான் எடுத்து பாடிட்டுருக்குறாங்கன்னு நினைப்பீங்க இந்த காலகட்டங்களில் நமக்கு தேவை நல்ல சுகம் பாதுகாப்பு தேவை அதனால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதை பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நல்ல தொடர்ந்து நல்ல சந்தோஷமாக சொல்லணும் இயேசு என் பரிகாரி பாடும்போது சொல்லுங்கள் நம்ம வீட்டில் தானே பாடுறோம் நீங்கள் எந்திரிச்சு நின்று நல்லா டான்ஸ் ஆடியும் கூட பாடலாம் கரங்களை தட்டி பாடலாம் ஒரு வீட்டில் ஆராதனை பண்ணும்போது ஒரு சின்ன பிள்ளை பாட்டு நேரத்தில் குட்டிக்கான அடித்து அடித்து பாடிட்டுருக்குறான் நான் பார்த்தேன் சின்ன பிள்ளைங்க வந்து சில நேரத்தில் உற்சாகமாயிட்டாங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது அவ்வளோ உற்சாகமாக பாடும் யாரையும் பார்க்க மாட்டாங்க அது மாதிரி இயேசு என் பரிகாரி தெய்வ பிள்ளையே ஒருவேளை நீங்கள் சுகவீனமாக இருக்கலாம் இல்லவரை ஒருவேளை நல்லாவே இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த வாக்கு கொடுத்தார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் எவ்வளோ அந்த 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 வார்த்தையிலிருந்து தான் இஸ்ரவேல் ஜனங்களை நம்பி 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 ஆண்டவர்கள் நம்பி நம்பி போனாங்க அதில் வியாதிப்பட்டவங்க ரொம்ப பேர் வியாதிப்படலை இந்த வசனத்தை நம்பினதுனால அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அவர்களில் பலவீனப்பட்டவன் இன்றைக்கு நீங்கள் பாடுங்க நம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்டு இருக்கிற நம்மளிலே ஆண்டவர் வருகிற நாட்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லாமல் தெய்வீக சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை பலவீனமாக இருந்தாலும் நல்ல கையை தட்டி பாடுவோம் ஜீவிய நாட்களெல்லாம்
இந்த இயேசு ஏதோ ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மாத்திரமல்ல, ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, கீழே அதோ கீழே எல்லாம் எந்த என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு எனக்கு பரிகாரி என்று சிறு பிள்ளைகள் பாடுங்க, வாலிபர்கள் பாடுங்க, குடும்ப தலைவர் தலைவி எல்லாம் பாடுங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு என் பரிகாரி 441வது பாடல். விசுவாசத்தோடு இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா, ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இன்னொரு முறை கூட சொல்லுங்க, இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா, ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன வாதைகள் நேர்ந்தாலும் பாடுங்க, வாதைகள் நேர்ந்தாலும் என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா, ராஜா என் பரிகாரி, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. ஆமென். ஆண்டவரே, பாடுகிற ஒவ்வொருவருக்கும் பரிபூரண சுகத்தை கொடுப்பீராக. நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும் சத்ரு என்னை தொடர்ந்தாலும் பாடுங்க, சாத்தான் என்னை எதிர்த்தாலும் சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா, ராஜா என் பரிகாரி, சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா, இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாலும் மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஜனம் என்னை வெறுத்தாலும் இன்ப ராஜா, ராஜா என் பரிகாரி. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. ஜனம் என்னை வெறுத்தாலும் இன்ப ராஜா, ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய இன்ப ராஜா, ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்கு என்ன குறை உலகில் என் ராஜா துணை எனக்கு, எனக்கு என்ன குறை உலகில் என் ராஜா துணை எனக்கு, எனக்கு என்ன குறை உலகில் என் ராஜா துணை எனக்கு,
துணை இன்னொரு முறை இன்னொரு முறை கூட எனக்கு என்ன உலக என் ராஜா துணை உனக்கு எனக்கு என்ன குறை உலகில் என் ராஜா துணை எனக்கு என் ஜீவிய நாட்டெல்லா இன்ப ராஜா என் பரிகாரி பாடுங்க மனதார பாடுங்க இயேசு இயேசு என் பரிகாரி இன்ப இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நம்பிக்கையோடு பாடுங்க தேவ பிள்ளைகள் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி இயேசு என் பரிகாரி இன்ப இயேசு ஆமென் 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 பாடும்போது அற்புதங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஹல்லேலூயா உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரையில இருக்கிற எல்லா பலவீனங்கள் விலகுவதாக அற்புதங்கள் நடப்பதாக என் பரிகாரி இயேசு என் பரிகாரி இயேசுவே என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி தேவ சமூகத்தில் நம் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சன்னிதானத்திலே வரும்போதெல்லாம் நம்பிக்கையோடு வர வேண்டும். ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, என்னடா கால சூழ்நிலையெல்லாம் இப்படி இருக்குது, வீட்டில் உட்காந்து ஆராதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் மனசில் நினைக்காதீங்க. இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் தேவ பிள்ளையே நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருங்கள். இன்றைக்கு எனக்கு அற்புதத்தை செய்வார், இன்றைக்கு என்னை தொடுவார், இன்றைக்கு என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவார், இன்றைக்கு என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஏனென்றால் இயேசு எனக்கு பரிகாரி, இயேசு எனக்கு பரிகாரி. அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தம்மிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் இன்றைக்கு அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, வீடுகளில் தான் ஆராதிக்கிறீங்க. அவரிடத்தில் சேருகிற முதலாவது அவர் உண்டென்றும் அங்கே தான் இருக்கிறார், என் வீட்டில் தான் இருக்கிறார், என் வீட்டில் தான் இருக்கிறார். எங்கள் ஆராதனையில் இயேசும் கலந்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல அதிகாரமுடைய தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன், பாதாளத்தை வென்ற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு முடிந்தால் முழங்கால் படியிடுங்க, இல்லைன்னா நீங்கள் எந்திரிச்சு கூட நிற்கலாம். எப்படியோ முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஒரு காலமும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வாரத்தில் பல இடங்களுக்கு போயிருப்போம், பல பேச்சை பேசியிருப்போம், பல மக்களோடு நம் பழகியிருப்போம். சில நேரங்களிலே தடுமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, வார்த்தையிலே தடுமாற, கண்களிலே தடுமாற, சிந்தனையிலே தடுமாற, செவிகளிலே தடுமாற வாய்ப்புகள் அநேகம் இருந்திருக்கும். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஒரு நிமிடம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே உடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்க, ஆண்டவரே
பிசாசு சில நேரத்தில் சொல்லுவான், எத்தனை தடவை இந்த ஜபத்தை நீ செஞ்சுட்டே இருப்ப, செஞ்சுட்டு செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டு 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 மறுபடியும் மறுபடியும் ரத்தத்தை கழுவுங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி அந்த காதலை கூட ஒரு எண்ணத்தை கொடுப்பான். எத்தனை தடவை செஞ்சுட்டு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிச்சிருவாரா? மன்னிச்சிருவாரா? தேவன், நம்முடைய தேவன் இன்றைக்கும் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த கிருபையின் சிங்காசனத்திடத்திலே வருவோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த, ஆண்டவரே என் சிந்தனையை பரிசுத்தப்படுத்தும், என் கண்களை பரிசுத்தப்படுத்தும், என் நாவை பரிசுத்தப்படுத்தும், என் செவிகளை பரிசுத்தப்படுத்தும், என் கரங்களை பரிசுத்தப்படுத்தும், என் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும், என் பாதங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவே, ஆராதனை நடத்துகிற என்னை பரிசுத்தப்படுத்தும், என் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். ஆராதனையில் கலந்திருக்கிற சிறுவர்கள் பாடகர்களை பரிசுத்தப்படுத்தும், வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும், குடும்ப தலைவர் குடும்ப தலைவியை பரிசுத்தப்படுத்தும். கடந்த நாட்களில் ஏதாவது உண்மை, எந்த இடங்களிலாவது நாங்கள் எந்த காரியத்திலேயாவது உண்மை நாங்கள் வருத்தப்படுத்தி இருந்தால் தயவாய் எங்களை மன்னியும், உடைய ரத்தத்தால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன், என்னை கழுவியர்களோ அப்பொழுது உலையறிந்த மலையிலும் வெண்மையாவேன். இயேசுவே, உடைய ரத்தத்தை எங்கள் மேல் தெளியும். இயேசுவே, உம்முடைய ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படட்டும். இயேசுவே, கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இயேசுவே, பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவேல் அரசேந்து, அடியேனை திருசித்தம் ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே, கல்வாரியே அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே, கழுவும் திருரத்தாலே. ஆண்டவரே, பாடுகிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க நீங்க இருதய ஒரு முறை கூட கல்வாரியே கல்வாரியே அன்பினையே கண்டு விரை வந்தே. பாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ரத்தத்தாலே கழுவீராக. தோடி வந்தேன் கழுவும் ரத்தத்தாலே கரை நீங்க நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே இருதய ஒரு முறை கூட கழுவும் கழுவும் திருரத்தாலே. ஆண்டவரே, ஆராதனை வேளையில நீங்க இருதயத்தை ஒரு முறை கூட சொல்லுவோ, கழுவும் திருரத்தாலே அறி நீங்க இருதயத்தை. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். அவரே துதிகளுக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், போற்றுதலுக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம்
பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அலலோ எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். முதலாவது அலலோ இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து அலலோ எல்லா விதமான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறாரு. அலலோ அவருடைய இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக தயவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்காக ஜபங்களை கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே, அற்புதங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே, பரிகாரியாய் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே, இருக்கிறீர் ஆண்டவரே, ஆலயோ துணையாளராய் இருக்கிறீர் ஆண்டவரே, பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எல்லாவித நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா, நல்ல ஆண்டவரே குரல் வளத்தை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, அது நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே உயர்த்துவதற்கு ஆண்டவரே கிருபைகளை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, எல்லாரும் நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. சபையில என்னை வைத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. என்னோடு பேசுகிறீர் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த வேதாகமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற ஆவியானவரை எனக்குள்ளே வைத்திருக்கிறீரே அப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு செய்த எல்லாவித நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், ஆமென். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நீ நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கரங்களை தட்டி நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவன் தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நீ நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளாலே என்றும் பாடு. நன்றியால், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் வேலை நீரல்லா. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேலை நீரல்லா. துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தார். ஆமென், ஆமென். துதி சத்தத்தால் பரலோக பலன், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலம் கிடைக்கும். சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் உற்சாகமாக முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதித்து துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தா பரலோக பலன் கிடைக்கும். இந்த ஆராதனையிலே கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளம் நிறைந்தால் துயரின் கிடைக்கும். ஒரு முறை கூட துதி, துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் துயரின் பலன் கிடைக்கும். சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு
தன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் இயேசு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் இயேசு வல்லவர் நல்லவர் போதுமானவர் சொல்லுங்க உள்ளத்திலிருந்து வார்த்தையில் உண்மையுள்ளவர் இயேசு வல்லவர் நல்லவர் இயேசு ஒருவரே நல்லவர் உண்மையுள்ளவர் இன்னொரு முறை கூட இயேசு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நீ நன்றியால் துதி பாடு இயேசுவை உள்ள தாள் என்றும் பாடு நீயால் துதி பாடு என்றும் பாடு ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா க்ளோரி 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பெரிய தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். அடைக்கலமான தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் கேடகமானவரே நீங்களாக ஆண்டவரை நல்லா துதித்து மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஹல்லேலூயா. நாம் அவரை தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மானுவேலே உம்மை துதிக்கிறோம். எபெனேசரே உம்மை துதிக்கிறோம். யெகோவாயிரே உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஷாலோம் உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். மரணத்தை ஜெயித்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம். பாதாளத்தை வென்றவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை இயேசுவுக்கு மகிமை இயேசுவுக்கு மகிமை இயேசுவுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் ஆக்கினவரே ஹல்லேலூயா. பிதாவாகிய தெய்வமே குமாரனாகிய தெய்வமே பரிசுத்தாவியாகிய தெய்வமே ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே சுதந்திரமே எங்கள் சொத்தே எங்கள் பலனே எங்கள் ஆண்டவரே நம்பிக்கையே எங்கள் நங்கூரமே எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. தேவாதி தேவனே தேவாதி தேவனே தேவாதி தேவனே தேவாதி தேவனே தேவாதி தேவனே தேவாதி தேவனே தேவாதி தேவனே. சர்வ வல்லமையுள்ள தேவனே சர்வ வல்லமையுள்ள தேவனே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிக்கிற பிள்ளைகளே ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் ஆண்டவர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அவருக்கு நாம் மகிமையை செலுத்தி உள்ளத்திலிருந்து என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. ஆராதனை வேளையில சொல்லுங்க நன்றாய் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே உள்ளத்திலிருந்து என்னை காண்பவரே என்னை ஏக்கங்கள் எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்றே எண்ணங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்றே நடந்தாலும் படுத்தாலும்
இயேசு ராஜா தந்தி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே காப்பவரே என்னை காண்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி 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 சூழ்ந்திருக்கின்றேன் என் தெய்வம் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே கவலைப்படாம பாடுங்க சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே எத்தனை பேர் அப்படி உள்ளத்துல அந்த விசுவாசத்தோடு பாடுறீங்க ஆகார் வனாந்திரத்தில் போயிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சிருச்சு இனிமேல் எனக்கு யார் உதவி செய்ய இருக்கிறா என்னுடைய கணவனும் என்னை கைவிட்டார் எல்லா தேசமே கைவிட்டுருச்சு இனிமேல் எனக்கு யார் இருக்கிறா என்று சொல்லுகிற நேரத்தில் தேவதூதன் ஆகாருக்கு அந்த இடத்துல வெளிப்படுகிறார் ஆகாரை பார்க்கிறார் ஆகார் சொல்லுகிறார் அந்த இடத்துல நான் நினச்சேன் எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க எல்லாரும் என்னை கைவிட்டாங்க அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆகாரை காண்கிற தேவன் கண்டு அவளுக்கு ஒரு உதவி செய்தது போல இந்த காலை வேளை ஆராதனையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையை உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வார் நமக்கு உதவி செய்வார் ஆகார் சொன்னார் நீர் என்னை காண்கிற தேவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றார் சூழ்ந்திருக்கின்றீர் நீங்கள் பாடும்போது அதை உணர்ந்து தான் பாடணும் என்னை ஆராய்ந்து அறிந்தவர் என் உள்ளம் அவர் ஒருவருக்கு தான் நன்றாய் தெரியும் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறீர் என்னை காண்பவரே என்னை காண்பவரே உள்ளத்திலிருந்து ஒரே முறை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே என்னை சுற்றி 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 சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் உங்களால சொல்ல முடியுமா நன்றாய் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் என்னை காண்பவரே இயேசையா தினம் காப்பவரே உள்ளத்திலிருந்து பாடுங்க என்னை காண்பவரே தினம் தினம் காப்பவரே இன்னும் உள்ளத்திலிருந்து என்னை காண்பவரே தினம் காப்பவரே தினம் காப்பவரே இன்னொரு முறை கூட என்னை காண்பவரே தினம் காப்பவரே எவ்வளவோ நல்ல தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வம் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க முழங்கால் படியிட்டு
உள்ளத்தின் ஆழத்தில் என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். காலையில் எழும்போது நீங்கள் என்ன பாரத்தோடு, என்ன வேதனையோடு, என்ன வருத்தத்தோடு, இன்னைக்கு என்ன நான் பண்ணுறது, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்வது, இந்த போராட்டத்திற்கு நான் என்ன செய்வது, இன்றைக்கு என் தேவைகளுக்கு நான் என்ன செய்வது, இந்த பலவீனங்களுக்கு நான் என்ன செய்வது இன்றைக்கு என்று ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நன்றாய் அறிந்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். உங்களையும் என்னையும் நன்றாய் அறிந்த தேவன், நம்முடைய சபையை நன்றாய் அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆன்லைன் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, நன்றாய் அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஸ்தோத்திரங்களையும் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் உட்காருவோம். இப்பொழுது அறிவிப்புகள் வாசிக்கப்படும். அறிவிப்புகள். அரசாங்கத்தின் மறு அறிவிப்பு வரும் வரை நமது ஞாயிறு ஆராதனை
ஜேஎம் டிவி மற்றும் யூடியூபில் காலை 9 மணி முதல் 11 மணி வரை ஒளிபரப்பாகும். புதன் வியாழக்கிழமைகளில் பராமரிப்பு குழுக்களை ஜெபக்குழு தலைவர்கள் நடத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தினமும் மாலை 7 மணிக்கு தேவ பிள்ளைகள் தங்கள் வீடுகளில் தேசத்திற்காகவும் எழுப்புதலுக்காகவும் ஜெபியுங்கள். பிரதர் ஆட்டோ ஆரோக்கியராஜ் அவர்களின் மகள் ஜோகன்னா ஃபெய்த் சுகமில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகம் கொடுக்க ஜெபித்து கொள்ளுங்கள். மேலும் சுகவீனமாயிருக்கின்ற பீமநகர் ராணியம்மாள், நாகமங்கலம் சகோதரி ஜானகி மற்றும் சங்கிலியாண்டபுரம் சகோதரி பானு போன்றவர்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகம் கொடுக்க ஜெபித்து கொள்ளுங்கள். திருமண அறிவிப்புகள். திருச்சி சங்கிலியாண்டபுரம் திரு சி பாக்யராஜ், திருமதி நிர்மலா இவர்களின் குமாரன் செல்வன் பி ராஜாமணி அவர்களுக்கும், மேலப்பெருங்கரை திரு எம் இம்மானுவேல், திருமதி வேளாங்கண்ணி இவர்களின் குமாரத்தி செல்வி ஐ அலங்காரம் அவர்களுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மேற்படி திருமணம் நடக்காதபடிக்கு நடக்கக்கூடாதபடிக்கு நியாயமான காரணங்கள் அரசாங்க சட்டத்தின்படியோ திருச்சபை ஒழுங்கின்படியோ இருக்குமானால் அதை சபையின் போதகருக்கு தெரிவிக்கவும். திருச்சி மார்க்கெட் திரு ஏ இயேசுராஜ், திருமதி வேளாங்கண்ணி இவர்களின் குமாரன் செல்வன் ஒய் ஜோசப் அவர்களுக்கும், பெங்களூர் அம்பேத்கர் நகர் திரு எஸ் சின்னப்பன், திருமதி ஆரோக்கிய மேரி இவர்களின் குமாரத்தி செல்வி சி பிராங்க்லின் அவர்களுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மேற்படி திருமணம் நடக்கக்கூடாதபடிக்கு நியாயமான காரணங்கள் அரசாங்க சட்டத்தின்படியோ திருச்சபை ஒழுங்கின்படியோ இருக்குமானால் அதை சபையின் போதகருக்கு தெரிவிக்கவும். திருச்சி கிராப்பட்டி திரு லேட் அருணோதயம், திருமதி ஃப்ளோரா இவர்களின் குமாரத்தி செல்வியே இமாக்லேட் மாலா அவர்களுக்கும், கோயம்புத்தூர் என்எஸ்என் பாளையம் திரு டேனியல் கிருபாகரன், திருமதி சாந்தி இவர்களின் குமாரன் செல்வன் டி வினோத் ஜெயகரன் அவர்களுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மேற்படி திருமணம் நடக்கக்கூடாதபடிக்கு நியாயமான காரணங்கள் அரசாங்க சட்டப்படி திருச்சபை ஒழுங்கின்படியோ இருக்குமானால் அதை சபையின் போதகருக்கு தெரிவிக்கவும். நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காணிக்கை எடுப்பதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கொடுத்துவிட்டு நாம் காணிக்கை செலுத்துவோம். நம்முடைய ஊழியம், நம்முடைய சாரோன் பெந்தகோஸ்தே திருச்சபை விசுவாசத்தில் தான் நடக்குது, இல்லை விசுவாசத்தில் தான் நடக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய திருச்சபையில் கிளை சபைகள், லோக்கல் எல்லா மாவட்டங்களிலும் கிளை சபைகள் இருக்கிறது. அது இல்லாமல் வட இந்தியாவில் ஊழியம் இருக்கிறது, அது இல்லாமல் வேதாகம கல்லூரி இருக்கிறது, அது இல்லாமல் ஊழியர்கள் இருக்கிறார்கள். இதற்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவது நம்முடைய தலைமை சபையிலிருந்து தான் மக்கள் கொடுக்கிற அந்த காணிக்கை தசம்ப பாகங்களிலிருந்து தான், இதிலிருந்து தான் எல்லா ஊழியங்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். நான் இதை ஏன் சொல்கிறேன், தசம்ப பாகம் கொடுக்குறவங்க எல்லாமே சரியாக தான் கொடுக்குறீங்க, ஆனால் சில பேருக்கு நான் சொல்லுகிறேன், மறந்து விடக்கூடாது. நம்முடைய ஊழியம் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற மக்களை சார்ந்து தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அதனால் என்னென்றால், முதல் லாக்டவுனில் வேலையே யாருக்கும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த லாக்டவுனில் மக்கள் வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க, தினந்தோறும் சம்பாதிக்கிறவர்கள் சம்பாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரே ஒரு இடத்துல தான் லாக்டவுன் போட்டிருக்காங்க. எதுக்கு தான் போட்டிருக்கிறாங்க? சபை வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு மாத்திரம்தான் லாக்டவுன். அதனால் இப்போ அதிகமாக பாதிக்கப்படுறது யார் தான் பாதிக்கப்பட்டிருக்கிற? திருச்சபை தான். திருச்சபையுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிறவர்கள் சரியாய் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய தசம பாகங்களை இந்த நிகழ்ச்சி, இந்த ஆராதனை முடிந்து கீழே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய திருச்சபையினுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களுக்கு வங்கி எண் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அது இல்லாமல் பைபிள் காலேஜில் எப்பொழுதுமே நமக்கு பைபிள் காலேஜ் எப்பொழுதுமே திறந்திருக்கும். அங்கே வந்தும் கூட உங்களுடைய காணிக்கை தசம்பவங்களை கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். எங்களுடைய ஒருவேளை வெளி ஊழியத்தில் வெளி திருச்சபை சேர்ந்த யாராவது இந்த ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொண்டிருந்தாலும் எங்கள் திருச்சபை மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நம்முடைய ஊழியம் விசுவாசத்திலே நடக்கிறது. விசுவாச கர்த்தரை நம்பி 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 தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் போய்கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகமாய் காணிக்கை கொடுங்கள். உற்சாகமாக உங்களுக்கு கொடுக்கறதுல பத்திலே ஒன்று கர்த்தருக்கு விதையுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது உற்சாகமாய் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவோம். உங்களுடைய காணிக்கை ஒருவேளை தலைவரிடத்திலே உங்கள் தசம பாகங்களை சொல்லி இது என்னுடைய தசம பாகம் கொடுத்து விடுங்கள் போதகரிடத்தில் என்று சொல்லி கொடுத்து அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே என்ற பாடலை நம்ம எல்லாரும் வீடுகளிலே எழுந்திருந்து பாடுவோம், சந்தோஷமாய் பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, ஏனென்றால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நான் இருக்கிறேன், உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறேன், அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது அணுகாது மகனே. ஆமென். பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டா, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டா, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டா, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டா. வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு நமக்கு, ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, விசுவாசத்தோடு பாடுங்க. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வீட்டில் இந்த பாட்டை பாடும்போது மகிழ்ச்சியோடு பாடலாம், வீட்டை சுற்றியும் கூட சுற்றி சுற்றி பாடலாம். வீட்டில் தான் ஆராதிக்கணும், சபையிலன்னா அப்படி செய்ய முடியாது. இன்றைக்கி இந்த இந்த வாரத்தில் வீட்டை சுற்றி சுற்றி பாடணுயா, எப்படி பாடணும்? வாதை எந்த கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அமேன். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லல 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 லல. ஒரு முறை கூட லல 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 லல. சந்தோஷத்தோடு அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார்,
பரிசுத்தமாக்கிடுவா ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவா ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவா மாதையந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது மகளே மாதையந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே கம்பீர சத்தத்தோடு வீடுகளிலே நடனத்தோடு கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்க இந்த வாரம் ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க இந்த வாரத்திலே நடக்கிற திருமணங்கள் ஆண்டவர் அவைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேச வேண்டும். பிரதர் அந்தோனிதாஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள். பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரே, எங்களே இயேசுவே, எங்கள் வாழ்வின் மூலாதாரமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளை காண்பிப்பேன் என்று சொன்னவரே, இம்மட்டாய் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்கள் வாழை நாளிலே தயவாய் இந்த நாளை கூட்டி தந்து உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதித்து பாடி மகிழ கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக அளவில்லாத நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. இப்பொழுதுமாய்க்கூட மனமுமிந்து மக்கள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து மக்களை உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கொடுக்கக்கூடிய கரங்கள் இன்னும் அதிகமாக கொடுக்கவும், கொடுக்க முடியாத கரங்கள் கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்து நடப்பி தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நடக்க வேண்டிய திருமணங்கள் தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டும் நாங்கள் செபித்திருந்தோம், சபையில் ஒருமனமாக செபித்தோம். அதற்கேற்றார்போல் இந்த வருடம் 2022 ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ந்து திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த ஏழைகளின் ஜெபத்தையும் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக முன்னாடி துதிக்கிறோம். நடக்கவிருக்கும் திருமணங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. நடக்கிற ஊழியங்கள் அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு பொறுப்படுத்து நடப்பித்து தர வேண்டுமா? நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா. இப்பொழுது மாய்க்கூட சுகவீனமாக இருக்கிற மக்களை கர்த்தர் இரு வசனத்தை அனுப்பி தந்து அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய வசனம் வல்லமை உள்ளது, உடைய வார்த்தை கிரியை உள்ளது, உடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாத ராஜா. சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, தயவாய் ஒரு வார்த்தை சொல்லும், அவர்கள் சுகமாகார்களே ஆண்டவரே. அடுத்த வாரத்தில் ஒரு சாட்சியாக நிற்பார்களே கர்த்தர். அப்படி செய்வதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிற ராஜா. இப்பொழுது மாய்க்கூட உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்கள் ஜீவனே உம்முடைய வார்த்தை தான், எங்கள் பலனே உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே. நாங்கள் நடப்பதும் நிற்பதும் உட்கார எழுவதுமே உம்முடைய வார்த்தை தான். உடைய வார்த்தையுடைய ஆறுதலும் உடைய வார்த்தையுடைய தேறுதலும் உடைய வார்த்தையுடைய நடத்துதலும் இல்லை என்றால் ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. நீர் பேசுகிற தெய்வம், நீர் பேசுகிற தெய்வம், எங்களோடு கூட பேசுங்க. எங்களை இதயத்தை திறந்து தருகிறோம். ஒரு வார்த்தை உள்ளத்திலே தங்கட்டும், தாவரிக்கட்டும், 30, 60, 100 பலன் தரட்டும். எங்களோடு அந்த நாளில் எந்த வார்த்தை கொண்டு இடைவிட சித்தமாயிருக்கிறீடோ உடைய சித்தத்தை வெளிப்படுத்தி தாரும். செய்திருக்கும் தாசரை மூடி மறைத்து அன்றுவரே பரிசுத்த ஆவியானவர் தாராளமாய் வெளிப்பட வேணுமாய் செபிக்கிறோம். சகல துதி கணம் மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தொடர்ந்து நாம் கொரோனா ஒமிக்ரான்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால்
நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் நோக்கி பார்ப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் தேசத்திற்கு சுகத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு மனம் தளராமல் ஆண்டவரே சீக்கிரத்தில் இந்த கொரோனாவுடைய கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். எங்கள் தேசம் சமாதானமாக இருக்க வேண்டும். இப்பொழுதும் பாதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும். விசேஷமாக திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு வேண்டிய எல்லாருக்கும் உம்முடைய பாதுகாப்பை தாரும். எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும், அற்புதங்களை செய்யும், சுகப்படுத்தும் என்று சொல்லி இந்த ஜெப குறிப்புக்காக அங்கிள் ஜெயராஜ் அங்கிள் ஜெபிப்பார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி இந்த கொரோனா தொற்று நீங்க ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இமட்டாக உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலிருந்து எங்களை நடத்துகிற உமது கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கொள்ளை நோய் நாளுக்கு நாள் அதிகமாக விருத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறதப்பா. ஆனாலும் ராஜா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நாங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் ஆண்டவரே ஆனால் உம்மை நோக்கி பார்க்குறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் பரவிட்டு தான்ப்பா வருது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறீர் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற யாரை காட்டிலும் நீர் பெரியவரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் கனமும் உண்டாகட்டும் தகப்பனே. ஆண்டவரே, முதல் அலையிலிருந்து கிருபையாக எங்களை காத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இரண்டாம் அலையிலிருந்தும் கிருபையாக நீர் எங்களை காத்து கொண்டீர், அதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த மூன்றாவது அலையிலுமிருந்து கூட நீர் எங்களை காத்து கொண்டீர். நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் ஆண்டவரே நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு கிரியை செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட ஆண்டவரே இந்த கொள்ள நோயின் தொற்றுனால பாதிக்கப்பட்டிருந்தா, ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான எங்கள் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே எழுந்திருங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற உம்முடைய மக்களை உம்முடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் பாதுகாப்பும் ஒரு வருடத்தை தாண்டி ஒரு புதிய வருடத்திற்குள்ளே உம்முடைய மக்கள் பிரவேசிக்க நீர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருடத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த வருடத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். பொருளாதாரத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே, வேலையிலே, சரீரத்திலே உம்முடைய மக்களுக்கு அற்புதங்களை செய்யும். திருச்சபையாய் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவர், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உம்முடைய வார்த்தை இருக்கிறதப்பா, ஒரு நன்மையும் குறைவுபடாமல் உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். நமது திருச்சபையின் போதகர், தலைமை போதகர் அவர்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். பாஸ்டர் குமார் அவர்கள் சொன்னது போல, இந்த மாதத்திலே கிளை சபை ஊழியர்கள் மற்றும் இங்கே லோக்கலில் உள்ள சில ஊழியர்களுக்கு இன்னும் உதவி கொடுக்கவில்லை. தேவ ஜனங்கள், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்றும் தர வேண்டாம். தசமபாவம் கொடுக்காதவர்கள் தசமபாவம் கொடுத்தாவே போதும், சரியானபடி நாம் ஊழியத்தை நடத்தலாம். சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போவோம்.
கலாத்திய நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் கேட்போம். ஜெபிப்போம். எங்கும் வியாபித்திருக்கிற எங்கள் ஆண்டவரே, சகலத்தையும் அறிந்த எங்கள் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜனங்கள் நம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க தந்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இப்போது உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். நீர் எங்களோடு இடைபடும். உம்முடைய வசனத்தின் மூலம் மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய வசனத்தில் ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு, சுகம் உண்டு. உம்முடைய வசனத்தில் எல்லாம் உண்டு. வசனம் கேட்கும்போதே உடைய மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உமது ஆளுகை உண்டாகட்டும். ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர, பக்தி விருத்தி அடைய, மூடு நெருக்கமாய் வாழ இந்த செய்தி உதவியாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதில் நான் உங்களுக்கு இன்றைக்கு வைக்கிற வசனம் ரெண்டு சொற்றொடர். விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆல் ஹூ பிலீவ் ஆர் பிளஸ்ட். விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆல் ஹூ பிலீவ் ஆர் பிளஸ்ட். விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படவில்லை. தே ஷால் பி பிளஸ்ட் என்று சொல்லப்படவில்லை. விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்போ ரைட் நவ் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லப்படுகிறது. விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படவில்லை. எனவே விசுவாச மார்க்கத்தார் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்களை பற்றி இங்கு வாசிக்கிறோம். இவர்கள் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்முடைய ஆசீர்வாதம் வந்து ஆபிரகாமுடைய மெத்தடில் தான் நமக்கு வருது. ஸோ இன்றைக்கு செய்தியில் ரெண்டு விஷயங்களை வைக்க விரும்புகிறேன். என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார் என்று சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு, ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார், எந்த மெத்தடில் அவன் ஆசீர்வதித்தார், அதையும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். எப்படியும் விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், படுவார்கள் அல்ல, படுகிறார்கள். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கும்பொழுது இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த செய்தியினுடைய நோக்கம் ஏதோ வருங்காலத்தில் கர்த்தரும் பிரச்சனை தீர்ப்பார், உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கே இப்பொழுதே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இங்கே ஆபிரகாமை சேர்த்து சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆபிரகாம் என்ற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமாக உலகத்தை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டம். அந்த ஒரு நபரை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை சாட்சியாய் நிறுத்தி அவன் மூலமாக உலகத்தை ஆசீர்வதிப்பது தேவ திட்டம். அதே பிளான் தான் இன்றைக்கும். விசுவாச மக்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி அவர்கள் மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். தேவன் இந்த உலகத்தை யார் மூலம்தான் ஆசீர்வதிக்கிறாரா? நம்ம மூலமாக தான் ஆசீர்வதிக்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் எப்படி அழைத்து ஆசீர்வதித்து அவன் மூலம் உலகத்தை ஆசீர்வதித்தாரோ அதே வண்ணமாக தான் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் நம்மை கருவியாக பயன்படுத்துகிறார். இப்போ இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் முதல்ல யார் ஆசீர்வதிக்கப்படணும்? சபை மக்கள், விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
ஒரு ஃபார்முலா உலகமெங்கும் இறையியல் உலகத்தில் உண்டு. தேவன், உலகம், சபை என்று ஒரு பிரிவு சொல்லுவார்கள். ஒரு பிரிவு, இப்போ நான் அந்த பிரிவை சேர்ந்தால்தான் தேவன், சபை, உலகம். தேவன் சபையை ஆசீர்வதித்து சபையின் மூலமாக உலகத்தை ஆசீர்வதிப்பார். இது ஒரு ரூட்டு. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க தேவன் உலகத்தை ஆசீர்வதித்து பிறகு சபையை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் பிரகாரம் நான் சொல்லுகிற இந்த ரெண்டாவது மெத்தட், தேவன் சபையை ஆசீர்வதித்து சபையின் மூலமாக உலகத்தை ஆசீர்வதிப்பது தான் தேவ திட்டம். அதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகம் நல்லா இருக்கணும்னா யார் நல்லா இருக்கணும்? தேவ ஜனங்கள் நல்லா இருக்கணும். எனவே இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். திட்டமாய் தெளிவாய் விளங்கி கொள்ளுங்கள். விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். All who believe are blessed. விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். All who believe are blessed. விசுவாச மார்க்கத்தார், அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். எந்தெந்த விதங்களில் தேவன் ஆசீர்வதிப்பார்? இந்த முதல் பகுதியை சீக்கிரமாக முடிச்சுட்டா நல்லது. ரெண்டாம் பகுதி ரொம்ப முக்கியமானது. த மெத்தட் என்பதை நம்ம பார்க்கணும். முதல் பகுதி, என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார்? ஏன்னா நம்மில் அநேகர் வேறு மாதிரி நினச்சிட்ருக்கிறோம். என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவன் மனித இனத்துக்கு கொடுக்கிற மிகச்சிறந்த ஆசீர்வாதம் ஒன்று, ரட்சிப்பு, சல்வேஷன். அதுதான் பெரிய ஆசீர்வாதம், அதுதான் பெரிய ஆசீர்வாதம். காரணம் மத்தேயு 6:33 ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டா, தேவ ராஜ்யத்தை தேடனா, எல்லா ஆசீர்வாதமும் தானாக வரும் என்பதுதான் முக்கியமான ஒன்று. அதனால்தான் இயேசு தம் பிரசங்கத்தில் முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று ஆண்டவர் பிரசங்கம் வைத்தார். அப்போ இந்த மனித இனம், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதல் செய்ய வேண்டிய வேலை என்ன? நான் தேவ ராஜ்யத்துக்குள் நுழைய வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. யோவான் 3:16 நிக்கோதோமு என்ற மனிதனோடு ஆண்டவர் பேசுகிறார். அப்போது சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். அப்போ தேவ ராஜ்யத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை மனிதன், தேவ ஜனங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை முதலாவது ரட்சிப்பு. சபையில் அநேக விசுவாசிகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம், அவங்க ரட்சிப்பில் சரியாக இருக்கிறாங்களா என்பது ஒரு பெரிய கேள்வி. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையே நீங்களே கேட்டு பாருங்கள், நீங்கள் சரியாக ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிப்பில் சரியாக இருக்கிறீங்களா? அதில் சந்தேகமாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட மீட் பண்ணி கேட்கலாம். ரட்சிப்பு தெளிவாக இருந்தால் ஆமாம், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். டேக்ஸ் என்ற வேத பண்டிதர் சொல்கிறாரு, ரட்சிப்பில் 89 ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறார் டேக்ஸ் என்ற தேவ மனிதர். ஆமாம், அவர் ஒரு பெரிய தேவ மனி. உலகத்தை அசைத்த தலைவர்களிலே அவரும் ஒருவர். நம்மள அநேகர் பெரிய ப்ரீச்சரை மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் உலகளாவிய திருச்சபையில் சபை எழுப்புதலிலே தேவன் பல டீச்சர்ஸையும் பயன்படுத்தி இருக்கிறார். நம்மள அநேகருக்கு அது தெரிவது கிடையாது. நம்மள அநேகர் ஜான் வெஸ்லி, சார்லஸ் ஃபின்னி, டிஎல் மூடி இவங்க மூலமாக தான் எழுப்புதல் வந்தால் நினைக்கிறோம். ஆனால் டேக்ஸ் போன்ற தேவ மனிதர்கள் மூலமாக கூட எழுப்புதல் வந்திருக்கிறது. சரி, அது பெரிய விஷயம் அல்ல. நான் நேரடியாக விஷயத்திற்கு வர விரும்புகிறேன். அவர் டேக்ஸ் என்பவர் சொல்லும்போது சொல்கிறார், ஒரு மனிதன் சரியாக ரட்சிக்கப்பட்டு விட்டால் 89 ஆசீர்வாதத்துக்கு அவன் சொந்தக்காரனாக மாறுகிறான். ஃபுல் காஸ்பல் பிஸ்னஸ்மேன் அசோசியேஷன் இன்டர்நேஷனல் என்ற ஸ்தாபனத்தை ஆரம்பித்த டிமா ஷக்கரியான், இப்போ அது பேரெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மாற்றிட்டாங்க, ஆனால் துவக்கத்தில் அந்த பேர் தான் இருந்தது, ஃபுல் காஸ்பல் பிஸ்னஸ்மேன் அசோசியேஷன் இன்டர்நேஷனல். அதனுடைய தேசிய கூட்டங்களிலே, தலைவர்கள் கூட்டங்களிலே கூட நான் 1-2 முறை பங்கெடுத்திருக்கிறேன், தேசிய தலைவர்கள் சந்தித்திருக்கிறேன்.
அதனுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட் டெமோஸ் சக்கரியான் அவர் சிறுவனாக இருந்தபொழுது, அவர் ரட்சிக்கப்படாதவராக இருந்தபொழுது அவருக்கு வாய் சரியாக பேச முடியாது, காது சரியாய் கேட்காது. ஒரு ஏழை சிறுவன் தெரு தெருவாக வீடு வீடாக காலையிலே செய்தித்தாளை கொண்டு போய் போட்டுவிட்டு வருகிற வேலை செய்து கொண்டு வந்தார். அந்த நாட்களிலே ஒரு நாள் ஒரு வீட்டு கூட்டத்திலே அவர் ரட்சிக்கப்பட்டார், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு சுகம் கிடைத்து விட்டது, நன்றாய் பேச ஆரம்பித்து விட்டார், காது நன்றாய் கேட்க ஆரம்பித்து விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வேலையை கொஞ்சம் அபிவிருத்தி செய்தார். பேப்பர் போடுவதோடு காய்கறி விற்றார், காய்கறி விற்பதோடு பால் விற்க ஆரம்பித்தார். கலிபோர்னியாவிலே பேப்பர் போட்டு கொண்டே காய்கறி விற்று கொண்டே பால் சப்ளை பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரப்ப பச்சை கீரை காய்கறியெல்லாம் கொஞ்சம் வேஸ்டாச்சு. உடனே என்ன பண்ணார், ஒரு பசுமாட்டை வாங்கி வளர்த்தார், அது குட்டி போட்டு கன்று போட்டு பால், அப்படியே பால் வியாபாரத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு. இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று கொண்டு வந்ததில் அவருக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தவுடனே ஒரு சின்ன தோட்டத்தை உருவாக்கினார், அது பெரிய பண்ணை ஆக்கிட்டார். அமெரிக்கா முழுவதுக்கும் பால் சப்ளை பண்ணுற ஒரு பால் பண்ணை உருவாக்கினார். அவர் தான் இந்த ஃபுல் காஸ்பல் பிஸ்னஸ்மேன் அசோசியேஷன் இன்டர்நேஷனல் ஆரம்பித்ததே. இந்த ஃபுல் காஸ்பல் பிஸ்னஸ்மேன் அசோசியேஷன் இன்டர்நேஷனுடைய பர்பஸ் என்ன தெரியுங்களா, உலகமெங்கும் இருக்கிற சபைகளுக்கு உதவி செய்வது. இப்போ கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டாங்க, நம்ம அங்கே போக வேண்டாம். அந்த ஸ்தாபனத்தினுடைய நோக்கமே சபைகளுக்கு அள்ளி கொடுப்பது. அந்த அளவுக்கு தேவன் டெமோஸ் சக்கரியான ஆசீர்வதித்து விட்டார். அப்படியானால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ரட்சிப்பு சரியாக இருந்தால், இந்த வார்த்தையை கேட்கிற வாலிபர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள் எல்லாருக்கும் தாழ்மையாக சொல்கிறேன், ரட்சிப்பு சரியாக இருக்கான்னு இப்போ கூட நீங்கள் மறுபரிசீலனை செய்து உண்மையான பாவ மன்னிப்பு, சரியான பாவ விடுதலை, சாப விடுதலை, இயேசுவோடு புது வாழ்வு, இதை நீங்கள் ஒழுங்காய் பெற்றிருக்கிறீர்களா? பெற்றுக்கொண்டது உண்மையானால் தொடர்ந்து சரியாக அதிலே நீங்கள் நடந்து வருகிறீர்களா? அது நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ரட்சிப்பிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற அடுத்த ஆசீர்வாதம் சுகம் என்று நான் சொல்லுவேன். சுகம், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று பழமொழி சொல்லுகிறோம். ஆண்டவர் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனிதனை படைத்தார். ஆண்டவர் சரீரத்தில் நல்ல சுகம் உண்டு. அவர் சுகவீனமாக இருக்கவில்லை. பூமியிலே இயேசு இருந்தபொழுது கூட அவர் சுகவீனமாக இருக்கவில்லை. நமக்கும் பெயர் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று பெயர் உண்டு. எனவே நாம் சுகமாக இருப்பது தேவ சித்தம். முதலாவது இந்த வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும், நான் சுகமாக இருப்பது தேவ சித்தம். அது நன்றாய் பதிய வேண்டும். நம்மள அனைவருக்கு ஒருவேளை நான் இப்படி இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமோ, இந்த வியாதியை கர்த்தர் கொடுத்து விட்டாரா? நான் அடிக்கடி சொல்வேன், க்ரானிக் சிக்னஸ் யாரும் இருக்கக்கூடாது. ஏதோ டெம்பரரியாக ஒன்று வந்துட்டு போகலாம். தானியலுக்கு கொஞ்ச காலம் வியாதியாக இருந்தான், நீங்கள் பைபிளில் படித்து பார்க்கலாம். ஆமாம், கொஞ்ச காலத்துக்கு இருக்கலாம், ஆமாம். ஆனால் க்ரானிக்காக இருப்பது தேவ சித்தம் அல்ல. யோபு கொஞ்ச நாள் சுகவீனமாக இருந்தான், க்ரானிக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்தேயு 8 அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகி ஆண்டு விட்டு வந்து கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவும்மால் முடியும். இயேசு உடனே, எஸ் இட் இஸ் மை வில், என் சித்தம்தான், நீ சுகமாகனு உடனே சுகமாக்கிட்டார். நன்றா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தேவன் சுகம் கொடுக்க விரும்புகிறார். அவரோடு சரியான உறவுக்கு வந்துட்டீங்களான்னு பாருங்கள். அடுத்தது, நான் சுகமாயிருப்பது தேவ சித்தம் என்று நீங்கள் நினைக்கணும். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அதையும் கொஞ்சம் செக் பண்ணிங்க. அநேகருக்கு வெளியரங்கமான பாவம் தான் தெரியுது, ரகசிய பாவம் தெரியறதில்ல. அதனால் அதெல்லாம் கூட நீங்கள் சரிப்படுத்தணும். கசப்பு, கோபம், வைராக்கியம், பிடிவாதம், இணங்காமை, மன்னிக்காமை, பெருமை, அவிசுவாசம் போன்ற ரகசிய பாவங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் தேவ தொடுதலை நீங்கள் எழுந்து போவீர்கள். தேவ தொடுதல் உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ரகசிய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விடுங்கள், ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார்.
அடுத்தபடியாக தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம், ஆமாம், சமாதானம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாம் இருந்து சமாதானம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு முறை கும்பகோணத்திலேருந்து நாங்கள் மதுரைக்கு பயணம் பண்ணோம் பஸ்ஸில், நானும் என் நண்பரும். அப்படி பயணம் செய்யும்போது என்னுடைய நண்பர் என்னுடைய சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டை காண்பித்து இவங்களை தெரியுதான்னார். எனக்கு தெரியாதுன்னு. இவங்க தான் தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே பெரிய பணக்காரர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் என்று சொன்னார். சரி இருக்கட்டுமே அப்படின்னு. அதில் ஒரு விஷயம் இருக்குன்னார். என்னன்னு கேட்டேன். இந்த கப்பல் திருமணமாகி பல வருடங்கள் ஆகிறது, ஒரு வீட்டில்தான் வாழ்கிறார்கள், ஒன்றாகத்தான் போவார்கள் வருவார்கள், ஆனால் சமாதானம் கிடையாது. இந்த குடும்பத்திலே சமாதானம் கிடையாது. நீங்கள் உலக வரலாற்றில் இன்றைக்கு நடைமுறையில் கூட பார்க்கலாம், பெரிய பெரிய ஆட்கள் வீடுகளிலே சமாதானம் இல்லை. இயேசு ஒரு வீட்டுக்கு வரும்போது அவர் தருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன? சமாதானம். தம்முடைய ஊழியர்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு வீட்டுக்குள் நீங்கள் போகும்போது அந்த வீட்டுக்கு முதலாவது என்ன கூறுங்கள்? சமாதானத்தை கூறுங்கள். சமாதான பாத்திரம் அங்கு இருந்தால் அவனுக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே இயேசு வரும்போது லூக்கா சுவிசேஷம் 2:14 தூதர்கள் பாட்டு பாடுகிறார்கள். என்ன பாட்டு பாடுகிறார்கள் தெரியுங்களா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். இயேசு பிறந்ததுனால பூமியிலே என்ன உண்டாகுதான்? சமாதானம் உண்டாகுதான், சமாதானம் உண்டாகுதான். எனவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் சமாதான பிரபு. ஆமாம், சமாதான பிரபு. ஏசியாய் 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால். அது ஆங்கிலத்தில் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது, த ஒன் ஹூ ஹேஸ் செட் ஹிஸ் மைண்ட் ஆன் யூ ஃபேம்லி. யாரெல்லாம் தம் மனதை தேவன் பேரில் உறுதியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறானோ அவனுக்கு சமாதானம் உண்டாகுதான். பர்ஃபெக்ட் பீஸ், பரிபூர்ண சமாதானம். யாருக்கு? யாரெல்லாம் தங்கள் மனதை ஆண்டவர் பேரில் உறுதியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சமாதானம் உண்டு. எனவே சமாதானம் ஒரு ஆசீர்வாதம், சமாதானம் ஒரு ஆசீர்வாதம். நம்மளே அநேகருக்கு அது இல்லை. விசுவாச மக்கள் அநேகருக்கு குழப்பத்தில் மன தெளிவில்லாமல் மன கவலையோடு இருக்கிறீர்கள். அவசியம் இல்லை, இது பிசாசு பண்ணுற வேலை, பிசாசு பண்ணுற வேலை. சமாதானத்தை எடுத்து போடுவான், எதையாவது தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து மனதில் போடுவான். நீங்கள் வரிசைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் லேர்ன் டு ப்ரியாரிட்டைஸ். ஆமாம், வரிசைப்படு, இது எது முக்கியம் நம்பர் ஒன், இது அடுத்த முக்கியம் நம்பர் டூ, இது அடுத்த முக்கியம் நம்பர் த்ரீ. பிசாஸ் என்ன பண்ணுவோன்னா, அன்னெசரியான காரியத்தை கொண்டு வந்து அதை பெருசாக காட்டி உங்களை அதே நினச்சிருக்க வச்சு சமாதானத்தை கெடுத்துருவான். வரிசைப்படுத்த கற்றுக்கொண்டீங்கன்னா இதெல்லாம் ஆர்டினரி மேட்ரியா, தூக்கி போடியா. எனக்கு நம்பர் ஒன் கோல் என்ன? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது, ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ்வது, வசனத்தின்படி வாழ்வது, ஜெபிப்பது, ஆத்துமாதாயம் செய்வது, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. இதெல்லாம் சாதாரண மேட்டரு விடியா, இது எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. அப்படி போக ஆரம்பிச்சிங்களா, ஆல் த்ரூ யுவர் லைஃப் யூ கேன் பி ஃபுல் ஆஃப் பீஸ் அண்ட் ஜாய். நீங்கள் வாழ்நாளெல்லாம் சமாதானமாக இருக்கலாம். நம்மளே அநேகர் வாழ்க்கையை வரிசைப்படுத்த தெரிவதில்லை. எது முக்கியம்? நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ, அப்படி நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ வச்சுட்டு இருக்கிற பிரச்சனைலாம் நம்பர் ஒன்லேயே வராது, நம்பர் ஒன் ப்ராப்ளமே கிடையாது, நம்பர் டூவும் வராது, நம்பர் த்ரீயும் வராது, அது எங்கேயோ இருக்கும். லியோனார்ட் ரேவன் ஹில் என்ற ஒரு தேவ மனிதரும் ஆரியே டோரி என்ற தேவ மனிதரும் நண்பர்கள், ஒரு நாள் சந்தித்து கொண்டார்கள். உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு முதல்ல எனக்கு தெரியல. லியோனார்ட் ரேவன் ஹில் என்பவர் எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்ற நூலை எழுதினவர். அந்த புக்கை நீங்கள் படித்தா நல்லது. ஆரியே டோரி அவர் ஒரு பெரிய வேத பண்டிதர், ரெண்டு பேரும் ஒரு நாள் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்போ ஆரியே டோரி கேட்குறார் லியோனார்ட் ரேவன் ஹில்ல பார்த்து, நம்ம எல்லாம் பரலோகம் போவோம், அது பெரிய விஷயம், நம்மெல்லாம் பரலோகம் போவோம், அப்போது நம்ம எத்தனை பேர் ஆண்டு விட்ட போய் நிமிந்து நின்று பார்ப்போம் அப்படின்னு கேள்வி கேட்குறார். அதுக்கு லியோனார்ட் ரேவன் ஹில் சொல்கிறாரு, எல்லாரும் நிமிந்து பார்ப்போம்னு சொல்ல முடியாது,
பரலோகம் போவோம், ஒரு ஓரமாக நின்று தலையை நட்டுக்கிட்டு இப்படி நிற்போம் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, வி ஹவ் மேஜர்ட் ஆன் மைனர்ஸ் அண்ட் மைனர்ட் ஆன் மேஜர்ஸ். மேஜராக திங்க் பண்ண வேண்டியது, மேஜராக பேச வேண்டியதெல்லாம் மைனர் ஆக்கிட்டோம், மைனரான மேட்டர்லாம் என்ன ஆக்கிட்டோம், மேஜர் ஆக்கிட்டோம். அதனால் பரலோகம் போனால் நம்மில் அநேகர் அவர்கிட்ட நிமிந்தெல்லாம் பார்க்க மாட்டோம், போவோம் பரலோகத்துக்கு, ஓரமாக நின்றுக்கிட்டு தலையை நட்டுட்டு தான் நிற்போம். வை பிகாஸ் வி ஹவ் மைனர்ட் ஆன் மேஜர்ஸ் அண்ட் மேஜர்ட் ஆன் மைனர்ஸ். நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் எது முக்கியம். தேவனோடு நடப்பது, தேவனோடு உள்ள உறவு, தேவ சித்தம் செய்வது, அதுதான் பிரதானம். இதெல்லாம் ஆர்டினரி மேட்டர்ஸு. இப்போ சொல்லுங்கள், இது உள்ள நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அநேக நாட்கள் அநேக மாதங்களை தேவையில்லாத காரியத்துக்கு மண்டே போட்டு உருட்டிட்டு பிச்சுக்கிட்டு. லீவ் தம் ஆல், ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு நல்ல சமாதானத்தை தருவார். அவருக்கு பேர் என்ன பேர்? சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. ஓகே ரைட், ஆண்டவர் உங்களுக்கு அது தரேன்னு சொல்கிறார். ரட்சிப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதம், சுகம் ஒரு பெரிய ஆசீர்வாதம், சமாதானம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், ரிச்சஸ் ஆல்சோ இஸ் எ பிளெஸ்ஸிங். ரோமர் 10:12 வாசிக்கிறோம், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அப்படியானால் ரிச்சஸ் ஆசீர்வாதம் தானா? எஸ் ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான். ஆனால் அதிலேயே மயங்கி அதுக்காகவே வாழ்கிறது அல்ல. நாங்கள் சில நேரங்களில் சிலுவை சுமப்பதை பற்றி பிரசங்கம் வைப்போம், ஏழ்மையாக வாழ்வதை பற்றி பிரசங்கம் வைப்போம், எளிமையை பற்றி பிரசங்கம் வைப்போம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தட் ஹேஸ் டு பி பேலன்ஸ்ட். பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃபுக்கு வந்தாகணும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வறுமையை மாற்றுவார் என்று பிரசங்கம் வைக்கிறோம், உண்மைதான். தரித்திரத்தை மாற்றுவார் என்று பிரசங்கம் வைக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஐஸ்வர்வாங்களாய் மாற்றுவார் என்று பிரசங்கம் வைக்கிறோம். அட் த சேம் டைம் சிலுவை சுமக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது சிலுவை சுமந்தாக வேண்டும். ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வாழ வேண்டும். ஒரு நல்ல உதாரணம் சொல்ல விரும்புகிறேன், நல்ல உதாரணம். 1983 டாக்டர் பில்லி கிரகாமுக்கு அவங்க அசோசியேஷனில் மாதம் 29 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தார்கள். 1983 அதுக்கு பிற்பாடு இன்னும் கூடியிருக்கும் சம்பளம். 1985-90 வரும்போது இன்னும் 50 லட்சம் கூட வாங்கியிருப்பார் சம்பளம் அவருடைய ஆர்கனைசேஷனில். 1983 கணக்கின்படி பில்லி கிரகாமுக்கு மாதம் 29 லட்சம் சம்பளம் கொடுத்தார்கள். சரி, அந்த காலகட்டத்தில் ஆம்ஸ்டர்டாமில் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் 3 உலக நாடுகளிலிருந்து போகிற ஊழியர்களுக்கு இலவசமாய் கொடுப்பதற்கு பல பொருட்கள் உண்டு. இந்தியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் போயிருக்காருன்னு வச்சிங்களேன், ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹாலில் ஒரு டிவி, ஒரு டேப் ரெக்கார்டரு, அப்புறம் ஒரு கோட்டு, ஒரு சூட்டு, ஒரு கவுனு, ஒரு பெரிய என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் இருக்கும். இவங்க அங்கே போய் தங்களுக்கு வேண்டியதை இலவசமாக எடுத்துகிட்டு வரலாம். இது யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? 3 உலக நாடுகள், அப்படின்னா வளரும் நாடுகள், இந்தியா, இந்த மாதிரி பங்களாதேஷ், இலங்கை, இந்த மாதிரி ஏழை நாடுகள், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், இந்த இங்கேருந்து போகிறவங்களுக்கு, 3 உலக நாடுகள்லேருந்து போகிறவங்களுக்கு அங்கே வச்சுருக்கிறாங்க. அந்த ஹாலில் மிஸ்ஸஸ் ரூத் பில்லிகரகம், பில்லிகரகமுடைய மனைவி போய் 2 கோட்டு 2 சட்டை 2 கவுன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இன்னொரு போதகர் அந்த அம்மாக்கிட்ட கேட்குறாங்க, நீங்களும் இங்கேயா, நீங்களும் இங்கேயா? அந்த நியாயமான கேள்வி தான். மாதம் 29 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற நீங்களும் ஏழை ஊழியர்கள் வந்து எடுக்க வேண்டிய இடத்துல நீங்களும் எடுத்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ மிஸ்ஸஸ் பில்லிகிரகாம் சொன்னாங்க, எஸ் ஐ டூ, பிகாஸ் நாங்கள் எங்களுக்கு வர சம்பளத்தை ஊழியத்திற்கு கொடுக்கிறோம். எவ்வளவு பணம் வந்தாலும் நாங்கள் அனுபவிப்பது இல்லை, நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம். எனவே என் பேர பிள்ளைகளுக்கு 2 ஃப்ராக்கு வேணும், எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வேணும், எனவே நானும் உங்களோடு வந்து இங்கே எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார்கள். நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஐஸ்வர்யம் தருவார், ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார். அட் த சேம் டைம் பகிர்ந்து வாழ்கிற எண்ணம் இருக்கிற வரை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், பிறருக்கு பகிர்ந்து கொண்டே இருப்பேன்.
எனக்கு கொஞ்சம் குறைவுகள் அப்பப்போது வரவும் செய்யும், வரவும் செய்யும். இது தண்ணியெல்லாம் வர வர இது ஒரு குளமாக வைக்கிறது அல்ல, தேவ ஜனங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். என்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க எனக்கு பண குளமாக்கிறது அல்ல, இது ஒரு நதியாக பாயணும். வர வர அது எங்கே போயிட்டே இருக்கணும், இட் ஷுட் ஃப்ளோ டு அதர்ஸ். பிறருக்கு கொடுத்து கொடுக்க எம்டி ஆகிட்டே இருப்பேன், வந்துக்கிட்டே இருக்கணும், எம்டி ஆகிட்டே இருப்பேன். வர்றதும் இருக்கணும், ஃப்ளோ வெளியும் போகணும். அதான் ஆண்டவருடைய திட்டம். ஓகே, வில் மூவ் ஆன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவருடைய அடுத்த ஆசீர்வாதம் அனாயிண்டிங், ஒரு ஆசீர்வாதம் அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம். ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலேயே முதல் ரெண்டு வசனங்களையே பார்ப்பீர்களானால், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருட்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். என்ன நடக்குது பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கிடவுது என்று சொன்னார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. இதுக்கு ரகசியம் என்ன? அங்கே யாருடைய கிரியை உண்டு? ஆவியானுடைய கிரியை, ஆவியானுடைய கிரியை. அதுபோல இயேசு இந்த பூமிக்கு ரட்சிப்பின் மீட்பின் வேலையை செய்ய வருகிறார். அப்பொழுதும் பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். மரியாளுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இப்போது வந்து பிறக்க போகிறார். அங்கு யாருடைய வேலை இருக்கிறது? பரிசுத்தாவின் வேலை இருக்கிறது. அடுத்தபடியா அப்போஸ்தலர்கள் தங்கள் வேலையை ஆரம்பிக்க வேண்டும். பெந்தெகோஸ்து நாளிலே அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரத்திலே அவர் உட்கார்ந்து அந்த வீடு முழுவதும் பரிசுத்தாவை நிரப்பினார். அப்படியானால் இந்த உலக படைப்பிலே சிருட்டிப்பிலே ஆவியானவருடைய கிரியை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரிச்சு மீட்பின் பணிக்கு வரும்போது ஆவியானவர் கிரியை இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் தங்கள் வேலையை ஆரம்பிக்கும் போது ஆவியானுடைய கிரியை இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய செயல்கள் எல்லாவற்றிலும் ஆவியானுடைய கிரியை வந்தாக வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் என்ன தராரு? அபிஷேகத்தை தருகிறார். நம்மில் அநேகர் அபிஷேகத்தை பற்றி கவலைப்படுறதில்லை. அபிஷேகத்தில் நிரம்பணும், அதுக்கு நேரம் எடுக்கிறதில்லை. முழங்கால் போட்டு என்னுடைய குறிப்புகளை மட்டும் சொல்லி ஜெபிச்சுட்டு வந்துடுறது அல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு அழைப்பு கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நிரப்பும்னு சொல்லுங்க, அவர் நிரப்பட்டும். ஆவியானுடைய ஆளுகைக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for the flow of the Holy Spirit. Pray for the anointing. Pray for the control of the Holy Spirit. ஆவியானவர்களை நடத்த வேண்டும், ஆவியினுடைய நிறைவு வேண்டும். பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனா ஆவியினால் நிரப்பப்படுற அனுபவமும் தேவை. எனவே நமக்கு தேவன் கொடுக்கிற அடுத்த ஆசீர்வாதம் அபிஷேகம். அடுத்தபடியாக தேவன் நமக்கு தருகிற இன்னொரு ஆசீர்வாதம் உண்டு, ஞானம். நம்மில் அநேகருக்கு அது விவரம் புரிவது கிடையாது, அதை அசட்டை பண்ணுகிறோம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், சாலமோன் சொல்லுகிறான். ஞானமே முக்கியம், நீ எதனாலும் சம்பாதிச்சுக்க, ஆனால் கூடவே எதையும் சம்பாதிச்சுக்க, ஞானத்தை சம்பாதித்துக்கொள். ஞானத்தை பற்றி யோபு சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகத்தில் 28:12 நீங்கள் 20 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யோபின் புஸ்தகம் 28:12 ஆமாம், 12. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் அகப்படுகிறது இல்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. வாசிங்க 15 யோபு 28:15. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும். பாத்தீங்களா, ஞானத்துக்கு ஈக்குவலா தங்கம் கூட நிக்காதான். அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும், அப்புறம் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. அப்புறம் ஓப்பீரின் தங்கம் விலையேறப்பெற்ற கோமேதகம் இந்திரநீல கல்லும் அதற்கு ஈடல்ல. இந்திரநீல கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பாத்தீங்களா, இன்கம்பேரபிள், மேட்ச்லெஸ். ஞானம் இருக்குத, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வேன். ஆமா, எஜுகேஷன் இஸ் அன் அசட்னு சொல்வேன். கல்வி ஒரு சொத்து. இந்த லாக்டவுன் டைம்ல நம்முடைய பிள்ளைகள் அன்றைக்கி வீடுகளுக்கு நான் போகும்போது அந்த பிள்ளைகளை கொஞ்சம் பேசுவேன், உங்கள் படிப்பை பற்றி கேட்பேன். பர்சனலாக புக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி ப
படித்து காட்டுன்னு கூட சொல்லுவேன். உங்கள் புக்கை வாங்கிக்கிட்டு மனப்பாட பகுதி இருந்தால் அதை சொல்ல சொல்லுவேன். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் புக்கை எடுத்துகிட்டு வா, உன் கையெழுத்து எப்படி இருக்கு நான் பார்க்க விரும்புகிறேன். ஐ பர்சனலி என்கரேஜ் அவர் சில்ட்ரன் டு ஸ்டடி வெல், நல்லா படிக்கணும். ஏன், படிப்பு ஒரு சொத்து, எஜுகேஷன் இஸ் அன் அசட். எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, உலக படிப்போ கம்ப்யூட்டரோ இங்கிலீஷோ தியாலஜியோ பைபிளோ சயின்ஸோ ஆர்ட்ஸோ, எந்த படிப்பாக இருந்தாலும் படிப்பு ஒரு சொத்து. இதை கேட்குற பிள்ளைகள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க, பேரண்ட்ஸ் ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. எனக்கு அடிக்கடி ஆசைப்படுறேன், நம்ம சபையில் உள்ள பிள்ளைகளை வர சொல்லி அவங்களோடு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். இந்த லாக்டவுன் டைம்ன்றதுனால என்னால் அது செய்ய முடியல, ஆனால் அதை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் ஒரு நாள் சொல்லுவேன், நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். நான் உங்கள் வீடுகளில் சில பிள்ளைகளுக்கு நேராக அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன், ஞானம் ஒரு ஆசீர்வாதம், ஞானம் ஒரு ஆசீர்வாதம். படிப்பு வரலன்னு சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உண்மையாக கேட்டு பாருங்கள். ஆண்டவர் ஞானம் தருவார், ஆண்டவர் ஞானம் தருவார். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உங்களை ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன், அவர் தருவார், அவன் சந்தேகப்படாமல் கேட்க கடவன். எனவே ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், ஞானம் ஒரு பெரிய சொத்து, ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார், ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். இறுதியாக இந்த பகுதியில், இறுதியாக ஆசீர்வாதத்தில் அடுத்த பகுதி மல்டிப்ளிகேஷன், பெருக்கம் ஒரு ஆசீர்வாதம், இன்க்ரீஸ், இன்க்ரீஸ். நீங்கள் பெருக வேண்டும், இப்படியே ஸ்டாட்டிக்காக இருப்பது அல்ல. சபையாக இருந்தாலும் அது எண்ணிக்கை வளர்ச்சியோ பொருளாதார வளர்ச்சியோ, நீங்கள் வீடு உங்கள் குடும்பத்தில், ஆமாம், எல்லா விதத்திலும் பயாலஜிக்கல் இன்க்ரீஸ், ஆமாம், ஜெனரேஷன் இன்க்ரீஸ், பிள்ளைகள் பெருக வேண்டும், ஜனத்தொகை பெருக வேண்டும். ஆண்டவர் ஆதியாகமத்திலே சொல்லிவிட்டார், 1:28, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்று வாசிக்கிறோம். பலுகி பெருகி என்ற வார்த்தை போட்டுக்குது. மல்டிப்ளை, இன்க்ரீஸ், என்லார்ஜ்மெண்ட், எக்ஸ்பான்ஷன், இதெல்லாம் தேவ சித்தம். நீங்கள் ஸ்டாட்டிக்காக அப்படியே இருப்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், இன் எவ்ரி ஏரியா காட் வாண்ட்ஸ் யூ டு இன்க்ரீஸ். எல்லா பகுதியிலும் நீங்கள் பெருக தேவன் விரும்புகிறார். நீங்கள் அதற்காக ஜெபிக்கல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பெருக வேண்டும். 10 வருஷமாக அப்படியே இருக்கிறது அல்ல. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு, உங்களுக்கு அது தெரியாது. ஒவ்வொரு வருடமும் நான் வளர்கிறேன். எங்களுடைய பிரசங்கத்தை நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஆமாம், எவ்ரி இயர் ஐ க்ரோ. பல பகுதியில் நான் வளர்ந்துட்டு வரேன், பல பகுதியில் வளர்ந்துட்டு வரேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த செய்தியையும் இப்போ கொடுக்குற செய்தியை நீங்கள் கேட்டு பாருங்கள். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒர்ஷிப் பண்ணதையும் இப்போ ஒர்ஷிப் பண்ணதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், ரொம்ப வித்தியாசங்கள் காணப்படும். ஏன், எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, ஐ ஆம் க்ரோயிங். உங்கள் எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பெருக வேண்டும். ஒரே நிலைமையில் இருக்கக்கூடாது, தேவனுக்கும் உங்களுக்கு இடையுள்ள உறவில் நீங்கள் பெருக வேண்டும். வேதத்தை குறித்த அறிவில் நீங்கள் சரியானபடி பெருக வேண்டும். ஆமாம், கேர்ஃபுல் ஸ்டடி. நீங்கள் பாட்டு கண்ணு மூட்டு படித்து எதையாவது சொல்லிட்டுக்கிறதல்ல, ஆமாம், கேர்ஃபுல் ஸ்டடி. வேதாமத்தை ரொம்ப கவனமாக படிக்கணும். ஆமாம், நீங்கள் உங்கள் இஷ்டப்பட்டு அர்த்தமெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் கர்த்தர் போதகர்களை வைத்திருக்கிறார். ஓகே, எனிவே மல்டிப்ளிகேஷன் இஸ் காட்ஸ் வில். ஆதியாகமம் 22:17, ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல என்று சொல்லுகிறார். அவருடைய அர்த்தம் என்ன, இன்னியூமரபிள், இன்கால்குலபிள். அதை கால்குலேட்டே பண்ண முடியாதான், அதை கவுண்டே பண்ண முடியாதான், இன்னியூமரபிள். ஆமாம், இம்மெஷரபிள், அளவில்லாத அளவுக்கு ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய சித்தம். எனவே பெருக்கத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள், பெருக்கத்தை ஆண்டவர் தருவார். செய்தியின் 2வது பகுதி, அதில் கலாத்தியர் 3:9 நீங்கள் பார்ப்பீர்களானால் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் நிருபம் 3:9 நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம்.
அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இங்க கம்பேர் பண்ணி யார மாதிரி ஆசீர்வதிக்கிறன்றாரு, விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே. அப்போ விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஆனா எந்த மெத்தட்ல? ஆபிரகாம ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அந்த விதத்துல தான் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படி ஏன்னா இப்ப ஆபிரகாம் எந்த மெத்தட்ல ஆசீர்வதித்தாரு? விசுவாசமுள்ள ஆபிரகாம், விசுவாசமுள்ள ஆபிரகாம். விசுவாசம் ஆபிரகாம் மட்டும் எப்படி இருந்துச்சு? வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் ஏப்ரஹாம் ஹேட். ரோமர்ல 4:19 ஆமாம், ஆபிரகாமுடைய விசுவாசம் ரொம்ப அஸ்டானிஷிங் ஃபெய்த், ஆச்சரியப்படத்தக்கதான விசுவாசம். ரோமர் 4:19 அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் எனக்கு புத்திர பாக்கியம் தருவார். வாட் கைண்ட் ஆஃப் ஏஜ் இட் இஸ், என்ன விதமான வயது அது? 25 வயது 30 வயதுல திருமணம், 40 வயதுல பிள்ளை, 50-55 பேரம் பேத்தி, 70 சொல்லுங்க கொள்ளு பேரம் வந்தாகணும், 80-90 எள்ளு பேரம் வந்தாகணும். ஆபிரகாமுடைய கண்டிஷன் என்ன கண்டிஷனு? எள்ளு பேர் எடுக்க வேண்டிய வயசுல இப்ப பிள்ளை தருவார்னு விசுவாசிக்கிறேன் பாருங்களேன். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து, அவன் சரீரம் செத்தே போயிடுச்சான். பிள்ளை பெறுவதற்குரிய பிசிக்கல் கேரக்டர் யார்கிட்ட இல்லை? ஆபிரகாம்கிட்ட இல்லை. சூழ்நிலை சாதகமாக இல்லை. சூழ்நிலை சாதகமாக இல்லாத நேரத்தில் விசுவாசிப்பது, அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். இதெல்லாம் நடக்குங்களா? இதெல்லாம் முடியுங்களா? இங்கே பாருங்க, உடம்பு எல்லாம் எலும்பும் தோலுமும் ஆளு, நடக்க என்ன செய்வேன், வீடு போனது, காடு வானது, அந்த மாதிரி உள்ள ஆள் விசுவாசிக்கிறான் ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு விசுவாசிக்கிறான். சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். நம்மில அநேக சூழ்நிலையை பார்த்து பார்த்து அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கிறோம். சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். உண்மையான விசுவாசம் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. யாரையே பார்ப்பது? தேவனையே. ரியல் ஃபெய்த் ஆல்வேஸ் லுக் டு காட். அதனால்தான் எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்றார். அப்போ இந்த பயணத்தில் விசுவாசம் நமக்கு எப்போது இருக்கணும்னா, எப்போது யாரையே பாருங்க, இயேசுவையே பார்க்கணும். விசுவாசம், விசுவாசம், வாட் இஸ் ஃபெய்த்? எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, ஆமாம், நம்பப்படுகிறவளின் உறுதியும் காணப்படாதவளின் நிச்சயம். காணலை, கண்ணில் இன்னும் பார்க்கல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். எபிரேயரில் நீங்கள் பார்த்தீங்களா, 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். பாஸ்டர் கூட 6 ஆரம்பத்தில் அந்த வசனத்தை சொன்னாங்க, அவரிடத்தில் வருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படியானால் ஆபிரகாம் மெத்தட் என்ன? ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்த மெத்தட் என்ன? விசுவாசம். என்ன விசுவாசம்? சூழ்நிலைகளை பார்க்கிறது அல்ல. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் என்னை சுற்றி எல்லாமே இது முடியாது, இது நடக்காது, இது வராது என்று சொல்கிற நிலை இருந்தாலும் இன்னும் நான் விசுவாசிப்பேன், கர்த்தரதை செய்ய வல்லவர், கர்த்தரால் அது முடியும், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஃபர்தரா
ஆபிரகாம் விசுவாசத்தோடு இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன? ஆங்கிலத்தில் அது ரொம்ப விளக்கம் நல்லா இருக்குது. ஆங்கிலத்தில் ஃபெய்த் என்ற வேர்டை பயன்படுத்துகிறோம், பிலீவ் என்ற வேர்டை பயன்படுத்துகிறோம். ஃபெய்த் இஸ் எ நவுன், பிலீவ் இஸ் அன் ஆக்டிவ் வெர்ப். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆக்டிவ் வெர்ப், செயல்பாட்டு வினை, அங்கே ஆக்ஷன் இருக்கும். அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும்? விசுவாசம்னு நீ சொல்லிட்டு சும்மா சொல்லக்கூடாது, அங்கே என்ன வந்தாகணும்? கிரியை வந்தாகணும், ஆக்ஷன் இருக்கணும். பிகாஸ் பிலீவ் என்ன வேர்டு? ஆக்டிவ் வெர்ப். சரி, அதே போல் ஃபெய்த்ன்றோம், ஃபெய்த் ஒரு நவுன். அப்படின்னா நவுன்னு அர்த்தம் என்ன? அங்கே ஒரு பொருள் இருந்தாகணும், அங்கே ஒரு பொருள் இருந்தாகணும். அப்போ விசுவாசம்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அங்கே என்ன இருந்தாகணும்? அங்கே ஆக்ஷன் இருந்தாகணும். விசுவாசம்னு சொன்னால் அங்கே ஆக்ஷன் இருந்தாகணும். அப்போ ஆபிரகாம் விசுவாசித்தான் விசுவாசித்தான்னு சொல்லி காலத்தை ஓட்டக்கூடாது. யாக்கோபு அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். யாக்கோபு 2:20-24 நீங்கள் பிற்பாடு வாசித்துக் கொள்ளுங்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஆபிரகாம் தன் விசுவாசத்தை எப்படி நிரூபித்து காண்பித்தான்? தன்னுடைய குமாரனை கொண்டு போய் பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே பலி செலுத்தினான். அப்படி கத்திய ஓங்குற நேரத்தில் ஆண்டவர் தடுத்துட்டார், எப்பா ஆனாண்டானிட்டார். அப்போ எந்த அளவுக்கு போயிட்டான்? அவன் விசுவாசத்தை எதில் காட்டினான்? செயலில் காட்டினான். யுவர் ஃபெய்த் ஷுட் பி சீன் இன் ஆக்ஷன். விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டுக்கிறது இல்லை, அது நீங்கள் ஏதாவது ஒரு செயல் அங்கே இருந்து ஆகணும். ஆபிரகாம் லைஃப்பில் விசுவாசத்துக்கு அடையாளமாக அவனுடைய லைஃப்பில் சில செயல்கள் உண்டு. சுருக்கமாக சொல்லிடுறேன், குயிக்காக சொல்லிடுறேன், நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. அவனை கூப்பிடுறார் ஆண்டவர், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆதியாகமம் 12:4 வாசிக்கிறோம், தேவன் தனக்கு சொன்னபடியே அவன் செய்தான். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:4 ஆதியாகமம் 12:4 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். பார்த்தீங்களா? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றாரு. 4 முதல் வசனத்தில் அது 4 என்ன சொல்லுது? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். பார்த்தீங்களா? நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி நிபந்தனையற்ற கீழ்ப்படுதலுக்கு வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களை போன்னு சொன்னா போவீங்களான்னு எனக்கு தெரியல. இதை செய்யின்னா செய்வீங்களா? இதை செய் அப்படின்னா செய்வீங்களா? கீழ்ப்படிஞ்சு பாருங்க, ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு, நிறைய பேர் விட்டுட்டு வந்துட்டீங்க புறப்பட்டுட்டீங்க, ஆனால் உங்கள்கிட்டத்துக்கு போகிறீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு, அங்கே பெரிய தப்பு நடக்குது. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கோ டு த பிளேஸ் வேர் ஐ ஷல் ஷோ யூ. நான் உனக்கு காட்டும் அந்த இடத்துக்கு போ, நீயா செலக்ட் பண்ணாத. புறப்படுவது ஒரு கீழ்ப்படிதல், அவர் காட்டு இடத்துக்கு போகிறது அதுவும் ஒரு கீழ்ப்படிதல். நன்றாக ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய 18வது வயதில் இதே திருச்சியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த கல்பனா லாட்ஜில் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினேன் 3 நாட்கள். அப்படி உபவாசம் இருந்து ஜெபித்த பொழுது இரவு நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நான் வட இந்தியாவுக்கு போக வேண்டும் என்று. உடனே நான் வட இந்தியாவுக்கு புறப்பட்டு போனேன். எங்கு சாப்பிடுவோம், யார் சாப்பாடு போடுவா, எப்படி நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. லாங்குவேஜ் அதுவும் தெரியாது. கையில் நிறைய பணம் இருக்கா, அதுவும் கிடையாது. நான் பாட்டுக்கும் வண்டி ஏறிட்டேன். ஆமாம், வண்டி ஏறிட்டேன். செங்கோட்டை பேசஞ்சர் ஒன்று உண்டு, அந்த செங்கோட்டை பேசஞ்சரில் ஏறி, ஆமாம், செங்கல்பட்டில் இறங்கி செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணம் போய் அரக்கோணத்தில் பாம்பாய் போகிற தாதர் எக்ஸ்பிரஸில் ஏறி 3 நாள் பிரயாணமாய் நான் போய் சேர்ந்தேன். போய் சேர்ந்த பிறகு நான் போக வேண்டிய இடத்திற்கு இடம் தெரியாமல் ஆட்டோ வைத்து கொண்டு காலையில் 11 மணிலிருந்து 2:30 வரை அந்த இடத்தை தேடி தேடி சுற்றி அலைஞ்சேன். இப்போ கூட யோசித்து பார்த்தேன்,
கையில் காசு ரொம்ப குறைவாக இருக்குது, இடம் தேடி கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை என்ன நடந்திருக்கும், இடத்த கண்டுபிடிக்கலன்னா? இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். பிளைவுட் காலனி என்ற ஒரு இடத்துக்கு நான் போகணும், பிளைவுட் காலனி. ஆண்டவர் உதவி செய்தார், அங்கே ஊழியம் செய்ய உதவி செய்தார், ஆத்தும் ஆதாயம் செய்ய உதவி செய்தார், ஊழியர்களை உருவாக்க உதவி செய்தார், சபைகளை உருவாக்க உதவி செய்தார். கீழ்ப்படிந்து பாருங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆமாம், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய விசுவாசத்தோடு என்ன இணைந்திருக்கிறது? செயல், செயல், கிரியை. விசுவாசம், விசுவாசம்ட்டு அவன் சும்மா உட்கார்ந்தல்ல, கிரியையிலே விசுவாசத்தை காண்பித்தான். எனவே ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்கு நம்ம லைஃப்பில் கிரியை வேண்டும். நீங்கள் 14:20 நீங்கள் படித்து பாருங்கள். ஆதியாமத்தின் புஸ்தகம் 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். சரி, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். கவனிச்சிங்களா? அநேகர் இப்ப பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். தசம பாகம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டது. நீங்க மறுபடியும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறீங்க. ஆதி ஆமத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. ஆதி ஆமத்துல நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படல. அது பிரமாணத்துக்கு உட்பட்டது அல்ல. அநேக விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன், நான் தசம பாகம் கொடுப்பது எதற்கு உட்பட்டதல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டது அல்ல. ஆதியாமம் 4 காணிக்கை வந்து விட்டது. ஆதியாமம் 4 காயின், ஆபேல் ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு என்ன செலுத்துகிறார்கள்? காணிக்கை செலுத்துகிறார்கள். யாக்கோப்பு பொருத்தனை பண்ணுகிறான், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன் என்று யாக்கோப்பு பொருத்தனை பண்ணுகிறான். எனவே தசமபாகம் கொடுப்பது ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தின் அடையாள செயல், ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு செயல், கனப்படுத்துகிற ஒரு செயல். தசமபாகம் காணிக்கை கொடுப்பது நீங்கள் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் என்று நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். அது நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவரை ஆராதித்தல், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தல், தசமபாகம் கொடுத்தல் எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதல்ல. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே கொடுக்கப்பட்டது. விசுவாசத்தின் அடையாளங்கள், விசுவாசத்தின் அடையாளங்கள். இன்னும் நான் ஆபிரகாம் வாழ்க்கையிலே பல காரியங்களை சொல்லுவேன். ஒரு நாள் வெளியே உட்கார்ந்திருக்கிறான், 3 அந்த வழியாக வருகிறார்கள். இவன் பார்த்து விட்டான், ஆண்டவர் தான் வருகிறார் என்று சொல்லி இவன் போய், ஆண்டவன்மாரே வாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு நல்ல சமையல்லாம் பண்ணி வச்சு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்புதல் ஆபிரகாம்கிட்ட இருக்குது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். சோதோம் குமாராவை கர்த்தர் அழிக்க போகிறார். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், அந்த மக்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, அவங்கள அழிக்க போகிறேன். அவங்களுக்காக பரிந்து பேசுகிறான் ஆபிரகாம். ஆண்டவரே அவங்களை அழிக்க வேண்டாம் என்று சொல்லி பரிந்து பேசுகிறான். பார்த்தீங்களா? மேன் ஆஃப் ப்ரேயர், செப மனிதனாக இருந்திருக்கிறான் ஆபிரகாம். ஆபிரகாம் லைஃப்பில் இப்படி நீங்கள் பல காரியங்களை பார்க்கலாம். ஆதியாகமம் 22:12 பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஏக சுதன், உன் ஒரே புத்திரன் என்று பாராமல் அவனை எனக்கு என்ன செய்தாய்? ஒப்பு கொடுத்தாய். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? இதுக்கு மேல என்ன ஒப்பு கொடுக்கிறது? ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலிபீடத்தில் கட்டி, கயிறு போட்டு கட்டி தூக்கி கிடத்தி கத்தியை ஓங்கிட்டான். உங்க லைஃப்ல கேட்கிறேன், எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்களா? நம்மில் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாததற்கு ஒரு காரணம், நாம் இன்னும் 100% நம்மை கொடுக்கவில்லை. நான் ஆராதனையிலே சொல்லியிருக்கிறேன், ஜபத்தில் சொல்லியிருக்கிறேன், 100% உங்களை ஆண்டவருக்கு கொடுத்து விட்டால் நீங்கள் ஜபத்தில் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி ஜபிக்கலாம். எப்படி ஜபிக்கலாம் தெரியுங்களா? நான் 100% கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணணும்? 100% என்ன பண்ணி ஆகணும்? ஆசீர்வதிச்சாவணும். அப்புறம் இன்னொரு ஜெபம் கூட பண்ணலாம், என் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் உமக்கு கொடுத்துட்டேன், எனவே என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீர் செயல்பட வேண்டும். நான் டிமாண்ட் பண்ணி கேட்கலாம், ஏன் என் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் கொடுத்துட்டேன், என் நாவை கொடுத்துட்டேன், என் கண்ணை கொடுத்துட்டேன், என் கையை கொடுத்துட்டேன், என் காலை கொடுத்துட்டேன், என் வருமானத்தையும் அவருக்கு 1/10 என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். என் உறவுகளை கொடுத்துட்டேன், என் நட்புகளை கொடுத்துட்டேன்,
அவருக்கு கொடுக்காது எதுவுமே இல்லை. There is no thing that I have not yet surrendered to God in my life. என் வாழ்க்கையில் அவருக்கு கொடுக்காது ஒன்றும் இல்லை. I have given everything to him. நீங்கள் அப்படி செய்து பாருங்கள், பார்க்கலாம். ஆபிரகாமுடைய மெத்தடில் தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கலாத்தியர் 3:9 நாம் மறுபடியும் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:9 அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்ப விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹவ், எப்படி? விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே. ஆபிரகாமை ஆசீர்வித்த முறையில தான் தேவன் நம்மை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்ப ஆபிரகாமை தேவன் ஆசீர்வாத்த முறை என்ன? விசுவாசம், விசுவாசத்தோடு கிரியை. விசுவாசம் விசுவாசன்ட்டு கிரியை செய்யாம நம்ம அநேகர் காலத்தை ஓட்டிட்டோம். ஜெபம் பண்றேன் ஜெபம் பண்றேன்ட்டு செயல்ல காட்டுறதில்லை. சோத்திரம் பண்றேன் சோத்திரம் பண்றேன்னு சொல்லிட்டு எதுல காட்டுறதில்லை? செயல்ல காட்டுறதில்லை. ஒரு ஊழியரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வேத வசனத்துக்கு முரண்பாடாக ஒரு காரியத்தை செய்யதா சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அது அன்பு பிளிக்கல், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அது 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி சரிப்படுத்திக்கலான்றார். இன்னொரு தடவை இன்னொரு சகோதரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் அப்படி செய்யறது சரியில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு, நல்லா நல்லா 1 மணி நேரம் சோத்திரம் பண்ணுறவங்களும் சரியாயிடும் பாஸ்டர் அப்படின்றார். இப்போ நம்மள அநேகருக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்குது? எங்கேயாவது ஏதாவது லேப்ஸ் ஆக்கி விட்டுறது, ஏதாவது பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணிடலான்றீங்க? உபவாசம் போட்டு ஜெபிச்சு சரிப்படுத்திக்கலாம், நல்லா சோத்திரம் பண்ணி சரிப்படுத்திக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆமாம், கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாம் வெறும் விசுவாசம் நினச்சிட்டு இருக்காதீங்க. அவனுடைய விசுவாசத்தோடு என்ன நடந்தது? கிரியை நடந்தது. எனவே ஆபிரகாமை ஆசீர்வித்த மெத்தடில் தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதை ஞாபகத்து வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இப்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் குமார் அவர்கள் வந்து ஜெபத்தை நடத்தி ஆசீர்வாதம் கூறி ஆராதனையை முடித்து வைப்பார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே இந்த வாரத்திலும் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கேட்ட வசனத்தின்படி விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், படுவார்கள் என்பதல்ல. பாஸ்டர் முதல்ல சொன்னது போல, தேவன் தம்முடைய மக்களை ஆசீர்வதித்து அதன் மூலமாகத்தான் உலகத்தை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கும் அதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்து என் மூலமாக என் சொந்தங்களை ஆசீர்வதிக்கிறார், நான் இருக்கிற பகுதிகளை ஆசீர்வதிக்கிறார், அப்புறம் நான் இருக்கிற இடங்களை ஆசீர்வதிக்கிறார், என் மூலமாகத்தான் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படித்தான் தேவன் இதுவரையும் நடத்தி இருக்கிறார். ஏதோ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவரை கொண்டு இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்பி சீகன் பார்க்க அவர் மூலமாக நம்முடைய தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல ஆப்பிரிக்கா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல உலக நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திட்டமும் அதுதான். அதனால் நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் கோத்திரத்திலே ஒன்றாக உங்களை தெரிந்திருக்கிறார். உங்கள் மூலமாகத்தான் உங்கள் சொந்தங்களை ஆசீர்வதிக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாகத்தான் நீங்கள் இருக்கிற பகுதிகள் ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று பார்த்தோம். ரட்சிப்பு ஒரு ஆசீர்வாதம், சுகம் ஒரு ஆசீர்வாதம், சமாதானம், ஐஸ்வர்யம், அபிஷேகம், ஞானம், பெருக்கம் ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாம் எதன் மூலமாக வருகிறது என்றால் ஆபிரகாமுடைய சந்ததி ஆகிய நம் மூலமாக வருகிறது. அதே போல ஆபிரகாமுக்கு இருந்த அதே விசுவாசம், அதே செயல்கள் நமக்கு இருக்கட்டும். ஆபிரகாமுக்கு இருந்த கீழ்ப்படிதலை எனக்கு தாங்க ஆண்டவரே.
ஆபிரகாம் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுத்தது போல நானும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனப்பூர்வமாய் நான் கொடுக்க எனக்கு உதவி செய்யும் விருந்தோம்பலுதல் இருக்கட்டும். நான் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கட்டும். ஆபிரகாம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தது போல நானும் ஒப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆபிரகாம் விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினாராம். ஆண்டவர் இனி எனக்கு செய்ய போகிற காரியங்களுக்காக, இனி வாக்கு தத்தங்கள் நிறைவேற போவதற்காக, இனி என்னுடைய கரங்களிலே கடவுள் ஈசாக்கை கொடுப்பதற்காக, அவனுடைய சந்ததியின் மூலமாக, என்னுடைய சந்ததியின் மூலமாக பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட போவதற்காக ஸ்தோத்திரம் என்று அவர் கர்த்தரை விசுவாசத்தோடு மகிமைப்படுத்தினார். அதனால விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு முன்பதாக இருந்த அவருடைய முற்பிதாக்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினது போல தொடர்ந்து நம்மையும் நடத்துவாராக. இருக்கிற இடங்களிலே நாம் முழங்கால் படியிட்டு விசுவாசத்தை கிரிகளை விசுவாசத்தோடு கிரிகளை நாம் ஆண்டவருக்கென்று நாம் செய்வோம். விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசத்தை கிரிகளை காட்டுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. விசுவாசத்தில் அறிக்கையிடுங்க, ஆபிரகாமை போலவே என்னை ஆசீர்வதிப்பார், என் மூலமாக என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் மூலமாக என் கிராமத்தை ஆசீர்வதிப்பார், என் மூலமாகத்தான் என் பட்டணங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், என் மூலமாகத்தான் என் சொந்த பந்தங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் மூலமாகத்தான் இந்த தமிழ்நாட்டை ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணுங்க, அதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும். அப்படி சொல்லி கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் மூலமாகத்தான் என் சொந்த பந்தங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து போகும் என்கிற அந்த விசுவாசத்தை அப்ளை பண்ணுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் எங்களோடு நீர் ஆண்டவரை கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசம் மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்கிற வசனத்திற்காக ஸ்தோத்திரம். பொதுவான பல ஆசீர்வாதங்களை பார்த்தோம். ஆபிரகாமை போல எங்கள் விசுவாசத்தை கிரியைகளை காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் சபை மக்கள் எல்லாம் முழுவதுமாக ஒரு சின்ன சின்ன ஆபிரகாமாக கர்த்தர் மாற்றுவீராக. ஆபிரகாமை போலவே வாழ, ஆபிரகாமை போலவே கீழ்ப்படிய, ஆபிரகாமை போலவே கொடுக்கிறவர்களாக, ஆபிரகாமை போலவே ஜெபிக்கிறவர்களாக, ஆபிரகாமை போலவே ஆண்டவரே முழுவதும் தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆபிரகாமை போலவே மற்றவர்களை விசாரித்து விருந்தோம்பல் செய்கிறவர்களாக, ஆபிரகாமை போலவே மகிமைப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் மாற்றுவீராக. தொடர்ந்து விசுவாச மார்க்கத்தார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இன்றைக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படும் கிருபை தாரும். வருகிற நாட்களிலெல்லாம் கர்த்தரங்களை காத்துக்கொள்ளும், திருச்சபை மக்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆண்டவர் இந்த நாளின் ஆராதனையை கர்த்த நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காக எல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, இப்படியும் ஒரு நல்ல சூழ்நிலையை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திற்காக, பாடல் ஆராதனைக்காக, நாங்கள் ஜெபித்த ஜபங்களை கேட்டதற்காக, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், பாதுகாப்பும், பராமரிப்பும் நம் அனைவரோடும், உலகம் எங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.